ஹே டார்லிங்ஸ், தெரியுதா? இது வந்து தோசைக்கல்லில் சுட்டு ஒரு 2 வாரம் ஆச்சு. இப்போ வந்து தழும்பாக ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படியோ தழும்பாகவே ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, ஜென்யூனான கேள்வி, சரியா? இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப நீங்களே அதை நினச்சி பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பார்க் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. என்னென்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் அம்மாவுக்கு, பாட்டிக்கு, இல்லை அக்கா தங்கச்சி ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆகும்போது, ஐயோ என்ன இப்படி பார்த்து பண்ண மாட்டியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவீங்க, டக்குன்னு ஒரு பர்னால் வாங்கி போட்டு விடுவீங்க? இல்லை இதில் ஜெண்டரே கிடையாது, இதில் ஆம்பளைக்கு சொல்கிறாங்க பொம்பளைக்கு கிடையாது, பாட்டி, அம்மா, மாமியா, மாமனார், புருஷர் எல்லாருமே இது கூட தெரியாதா, இது கூட தெரியாமல் என்ன வேலை செய்கிற, கனவு கண்டுக்கிட்டே வேலை செய்வியா, உனையெல்லாம் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர் அப்படின்னு ஜென்யூனாக நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பொம்பளைய எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வைப்பீங்க. நீங்கள் எத்தனை பேர் கிச்சனில் ஒரு பர்னால் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், மொதல் அதை வாங்கி வீட்டில் வைங்க. நான் வச்சுருக்கேன்.